வணக்கம். தமிழ் புத்தாண்டு சுபக்கிருது புது வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்கப் போகிறது. தமிழ் புத்தாண்டு சுபக்கிருது என அழைக்கப்படுகிறது. 60 தமிழ் வருடங்களில் இந்த சுபக்கிருது 36வதாக வரக்கூடிய ஒரு ஆண்டு. இந்த புத்தாண்டில் நவக்கிரகங்களின் சஞ்சாரம், இடப்பெயர்ச்சியினால் கிரகங்களின் மாற்றம், என்ன மாதிரியான பலன்கள் 12 ராசிக்கும் கிடைக்கும், 12 ராசிகளுக்குமான பலன்கள் என்ன என்பதையெல்லாம் விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் தனியாக பார்ப்போம். இந்த தமிழ் புத்தாண்டில் கோள்களில் சுபக்கிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் மீன ராசியில் பயணம் செய்ய போகிறார். சனியை பொறுத்தவரை மகரம், கும்பம் இந்த 2 ராசியிலும் பயணம் செய்ய போகிறார். ராகு மேஷ ராசியிலும் கேது பகவான் துலாம் ராசியிலும் பயணம் செய்வார்கள். சனி பகவான் சித்திரை மாதம் 16ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று காலை 7:54 மணிக்கு அதிசாரமாக மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆனி மாதம் 28ஆம் தேதி ஜூலை 27ஆம் தேதி அன்று செவ்வாய்க்கிழமை வக்ரகதியில் மீண்டும் மகர ராசிக்கு திரும்பி வந்து விடுவார் சனி பகவான். திருக்கணித பஞ்சாங்கப்படி 2023ஆம் ஆண்டு ஜனவரி 17ஆம் தேதி நேர்கதியில் சனி பகவான் கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆவார். ஆக மாத கோள்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரியன் மேஷராசியிலும் தனது பயணத்தை தொடங்க காத்திருக்கிறார். கூடவே புதன் ராகு அவருடன் இணைந்திருக்கிறார்கள். சிம்மராசியில் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் கும்பராசியிலும் பயணம் செய்கிறார்கள். இந்த கிரகங்களின் பயணத்தால் என்னென்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் தனியாக பார்ப்போம். இது ஒரு 12 ராசிக்குமான இந்த தமிழ் புத்தாண்டு. இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய நாள், கோள்களின் நிலை இவற்றை இதில் பார்த்தோம். இனி 12 ராசிகளுக்கும் உள்ள பலன்களை, இந்த சுபக்கிருது என்ன பண்ண போகிறார், என்னென்ன மாதிரியான பலன்களை வாரி வழங்கப் போகிறார் என்பதையெல்லாம் தொடர்ந்து பார்ப்போம். இந்த வீடியோ பதிவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் இப்பொழுது பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.